வெறுப்பு பேச்சு அச்சுறுத்தல்களால் வாக்களிக்க சிந்திக்கும் குருநாகல் முஸ்லீம்கள் தனது செல்ல பறவைகளுக்கு தண்ணீர் வைத்துவிட்டு பலமே போல போனில் பேஸ்புக் பார்த்து கொண்டிருக்கும் போது அந்த வீடியோவை கண்ட முகமது பாரிஸுக்கு பெயர் மாற்றப்பட்டுள்ளது. இதயம் வேகமாக துடிக்க தொடங்கியது. எல்லோராலும் ஆதரிக்கப்பட்ட அரசியல் தலைவர் ஒருவர் அஜ்ருத்தும் துணியில் வாக்குப்பெட்டிகளை எண்ணி எத்தனை முஸ்லீம்கள் தமக்கு வாக்களித்திருப்பார்கள் என்று பார்க்க போவதாகவும் மோதினால் சும்மா விட மாட்டோம் என்றும் மிரட்டும் அந்த வீடியோவை பாரிஸ் பார்த்தார். குருநாகல் மாவட்டத்தில் மாவத்தகம தேர்தல் தொகுதியில் வசிக்கும் பாரிஸ் வெளிநாட்டில் தொழில் புரிந்துவிட்டு கோவிட்-19 அச்சுறுத்தல் காரணமாக அங்கு திரும்ப முடியாமல் இருக்கும் நிலையில் முட்டு சின்னத்தில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் வேட்பாளரான ஜோன்சன் பெர்னாண்டோவின் பகிரங்க மேடை பேச்சை பார்த்தபோது இவ்வாறு பதற்றமடைந்தார். சிங்கள முஸ்லீம் இனங்களுக்கு இடையில் பிளவை ஏற்படுத்தி வெறுப்பை தூண்டி அவர்களுக்கிடையில் எதிர்வரும் தேர்தலில் தாம் வாக்களிப்பதா இல்லையா என்ற குழப்பத்தில் குருநாகல் முஸ்லீம்கள் ஊசலாடுகிறார்கள். நல்லிணக்கத்தை விரும்பும் சிங்கள மக்களும் இந்த வெறுப்பு பேஜினால் அதிருப்தி அடைந்துள்ளார்கள். எவ்வாறாயினும் தேர்தல் சூழலில் வெறுப்பு பேஜ் தவிர்க்க முடியாத ஒரு பிரச்சனையாக உள்ளது என தேர்தல் ஆய்வாளர்களும் கண்காணிப்பாளர்களும் தெரிவிக்கின்றார்கள். ஏற்கனவே இந்த மாவட்டம் இனவாதிகளால் சிதைந்து கிடக்கின்றது. மேடைகளில் எங்களுக்கு எதிராக இவர்கள் வெறுப்பை தூண்டி அச்சுறுத்துவதை பார்த்தால் ஒட்டு போடும் ஆசை கொஞ்சம் கூட இல்லை என பாரிஸ் தெரிவிக்கின்றார். பாரிஸ் அரசியல் பற்றியும் தேர்தல் பற்றியும் பெரியளவில் அலட்டிக்கொள்ளாத ஒருவர் என்ற போதிலும் அனைத்து முஸ்லிம்களையும் பாதித்த அமைச்சரின் வெறுப்பை தூண்டும் இந்த அச்சுறுத்தும் வார்த்தைகள் இவரையும் விட்டு வைக்கவில்லை. ஜூலை 8 பிரதமர் மஹிந்த ராஜபக்ச முன்னிலையில் பொதுஜன பெரமுன கட்சிக்காக குருநாகல் நகரத்தில் புலிஸ்கை விடுதியில் இடம்பெற்ற பிரச்சார கூட்டத்தில் பேசிய அமைச்சர் ஜோன்ஸ்டன், நாங்கள் அடித்தால் நேரடியாக அடிப்போம், மறைமுகமாக நாங்கள் தாக்க மாட்டோம், அது நன்றாக குருநாகல் மாவட்ட மக்களுக்கு தெரியும், எங்களோடு மோதினால் சும்மா விட மாட்டோம் என்று கூறியதோடு நிறுத்திவிடாமல் தேர்தல் முடிவடைந்த பின்னர் மாவட்ட தலைவராக வாக்குப்பெட்டிகளை கீழே கொட்டி தான் எண்ணி பார்க்கும்போது 175% முஸ்லிம்களுடைய வாக்குகள் தனது கட்சிக்கு இருக்க வேண்டும், அப்படி நடந்தால்தான் தம்மால் முஸ்லிம்களின் பிரச்சனைகள் குறித்து பேச முடியும் என சிரித்த முகத்துடன் அச்சுறுத்தும் பாணியில் பேசினார். இதற்கு 3 பின்னர் பிரதமரின் மகனும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச கலந்து கொண்ட குருநாகல் மாவட்ட முஸ்லீம் இளைஞர் சம்மேளன நிகழ்வில் ஜூலை 8 அன்று பிரதமர் கலந்து கொண்ட கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் கையை உயர்த்துமாறு கேட்டுக்கொண்டார். கூட்டத்தில் இருந்த பலர் கையை உயர்த்தவே பாதிக்கு மேல் வந்திருக்கிறார்கள் என்றால் அதை பற்றி பேச தேவையில்லை என 3 முன் தான் ஆற்றிய உரை பற்றி குறிப்பிட்டார். குருநாகல் மாவட்ட முஸ்லீம் இளைஞர் சம்மேளன உரையில் நல்லிணக்க வார்த்தைகளை அவர் பேசியதுடன் தான் முன்னர் கூறியதை பற்றி சொல்லும் போது யாராவது தாக்கினால் திரும்ப தாக்குவோர் தான் எல்லோரும், யாராவது தாக்க வரும்போது ஓடி ஒளிவதை விட எதிர்த்து நிற்பதுதான் சிறந்தது, அவ்வாறு தான் நான் என கூறினார். மேலும் சர்ச்சைக்குரிய கருத்தான வாக்குப்பெட்டிகளை எண்ணி பார்ப்பது தொடர்பான கருத்தை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துவிட்டு மேலதிகமாக எங்களுக்கு வாக்களித்து உதவுங்கள் என்று பணிவாக வேண்டிக் கொண்டார். இங்கே மொட்டு கட்சிக்கு அதிகமான ஆதரவு இருக்கிறது. பொதுஜன பெரமுனவின் வீடியோவுக்கு பேஸ்புக்கில் கமெண்ட் போட பயமாக இருந்தது, நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும் இல்லை. இதை பற்றிய பல செய்தி இணைப்புகள் வாட்ஸ்அப்பில் நண்பர்கள் அனுப்பியிருந்தார்கள். வாக்களிக்காவிட்டால் வெற்றியின் பின்னர் தாக்குவோம் என பகிரங்கமாக அச்சுறுத்துகின்றார்கள். முஸ்லிம்களுக்கு எதிராக கட்டவிழ்க்கப்பட்ட வன்முறைகள் கடந்த வருடத்திலிருந்து அதிகரித்து கொண்டு வருகின்றது. கடந்த வருடம் இடம்பெற்ற உயிர்த்தஞாறு தாக்குதலின் பின்னர் குருநாகல் மாவட்டத்தின் கெட்டி போல பிங்கிரிய பண்டுவஸ்னுவர மேற்கு வாரிய போல ஆகிய இடங்களில் இடம்பெற்ற இனவாத தாக்குதல்களில் சுமார் 457 முஸ்லீம் குடும்பங்கள் தமது சொத்துக்களை இழந்தனர். 147 வீடுகளும் முஸ்லீம்களுக்கு சொந்தமான 132 வியாபார தலங்கள், 29 முஸ்லீம் பள்ளிவாசல்கள், 52 வாகனங்களுடன் 2 பொது கட்டடங்களும் சேதமுற்றதாக முஸ்லீம் எய்ட் ஸ்ரீலங்கா வெளியிட்ட அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. ஏற்கனவே ஆறாத காயத்தில் உள்ள இந்த மக்களுக்கு இந்த வெறுப்பு பேச்சு வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சும் கதைதான். ஓட்டு போடுவது எங்களுடைய உரிமை, நாங்கள் யாருக்கு வாக்களித்தோம் என்பதை தேர்தல் முடிந்த பிறகு பார்ப்போம் என்று சொல்லுகின்றார்கள். வாக்களிப்பதில் இரகசியத்தன்மை எவ்வளவு பேணப்படுகின்றது என்று தெரியவில்லை. நான் இந்த முறை வாக்களிக்கப் போவதில்லை என மாவத்தகமையில் வசிக்கும் நிகார் அகமது தெரிவிக்கின்றார். வெறுப்பு பேச்சு தொடர்பாக தேர்தல் வன்முறைகளை கண்காணிப்பதற்கான நிலையத்தின் தேசிய ஒருங்கிணைப்பாளர் மஞ்சுளா கஜநாயக்க பிரபல பத்திரிகைக்கு தெரிவிக்கையில், வெறுப்பு பேச்சை ஆதரிக்க முடியாது. ஒவ்வொரு வெறுப்பு பேச்சின் பின்னணியிலும் இனம், மதம், சமயம், கடைசி பாலென மனிதர்கள் பிரிந்திருக்கும் நிலை வெறுப்பு பேச்சு பேசுபோருக்கு சாதகமாக உள்ளது என குறிப்பிட்டார்.
வெறுப்பு பேஜினை பெறுபவர்களின் முதல் நோக்கம் பாதிக்கப்படும் நபருக்கு எதிராக மக்களை தூண்டுவதாகும் என அவர் மேலும் குறிப்பிட்டார். உயிர்த்த ஞாயிற்கு பின்னரான இனவாத தாக்குதல்கள் குருநாகல் வைத்தியசாலையில் வைத்தியர் சாபி சிங்கள தாய்மார்களுக்கு கருத்தடை செய்த குற்றச்சாட்டு பொத்துகர சிலை உடைப்பு விவகாரம் தொல்பொருள் கட்டடச் சேதம் என வெறுப்பை தூண்டும் பலரின் பாசைக்கு குருநாகல் காலங்காலமாக இரையாகியுள்ளது. இந்த வெறுப்பு பேஜுக்கு பின்னர் ஆளும் கட்சி வெற்றியடைந்தால் முஸ்லிம்கள் தாக்குவார்கள் என்ற அச்சத்தில் குருநாகல் முஸ்லிம்கள் உள்ளார்கள். இப்போது இந்த வெறுப்பு பேஜுக்கு பின்னர் குருநாகல் முஸ்லிம்கள் குறித்த தரப்பினர் வெற்றியடைந்தால் தாக்குவார்கள் என்ற பயத்திலும் ஒரு சிலர் வாக்களிக்க தேவையில்லை என்ற எண்ணத்திலும் இன்னும் சிலர் யார் என்ன சொன்னாலும் அவர்கள்தான் வெற்றியடைவார்கள் என்ற மாயையிலும் இருக்கிறார்கள். வெறுப்பு பேச்சு தொடர்பாக கொழும்பு பல்கலைக்கழகத்தின் அரசியல் விஞ்ஞானம் மற்றும் பொது கொள்கை பிரிவின் விரிவுரையாளர் முகமது பஸ்லான் தெரிவிக்கையில், தேர்தல் காலங்களில் இவ்வாறான வெறுப்பு பேச்சு சாதாரணமானது எனவும் ஜோன்சன் பெர்னாண்டோவின் பேச்சு குறிப்பிட்ட ஒரு இனத்துக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதால் வெறுப்பு பேச்சு என்ற வரையறைக்குள் இருப்பதாகவும் தெரிவித்தார். வரலாற்று ரீதியாக சுதந்திர கட்சி வெறுப்பு பேச்சுக்களை பேசுவதில் முன்னிலை வகிப்பதாகவும் அதன் புதிய வடிவம் பொதுஜன பெரமுன என்ற வகையில் தற்போது அக்கட்சி முன்னிற்பதாகவும் பஸ்லான் குறிப்பிட்டார். அவ்வாறே 2020 பாராளுமன்ற தேர்தலின் வெறுப்பு பேச்சு மற்றும் தொழிற்பிரிவினை தொடர்பாக தேர்தல் வன்முறைகளை கண்காணிப்பு நிலையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சிறிலங்கா பொதுஜன பெரமுன கட்சியை வெறுப்பு பேச்சுக்களை அதிகமாக வெளியிட்ட கட்சியாக பதிவு செய்துள்ளது. ஜூலை 29 தேர்தல் வன்முறைகள் கண்காணிப்பு நிலையத்தின் அறிக்கையின்படி பதிவு செய்யப்பட்ட 9 வெறுப்பு பேச்சு சம்பவங்களில் 4 பொதுஜன பெரமுன கட்சி சார்ந்த ஒன்றாகும். வெறுப்பு பேச்சு தொடர்பாக கருத்து தெரிவித்த தேர்தல்கள் ஆணைக்குழுவின் உறுப்பினர் பேராசிரியர் ரத்னஜீவன் குல் கருத்து தெரிவிக்கையில், பேஸ்புக்கில் பரவும் வெறுப்பு பேஜினை தேர்தல் ஆணைக்குழு எதிர்கொள்வது உத்தியோகப்பற்றது என்றும் இதற்கான தீர்வுகள் தயார்படுத்தல் நிலையிலேயே இருப்பதாகவும் குறைந்தது வெறுப்பு பேச்சு என்றால் என்ன என்பதற்கான ஒரு முறையான வரை விளக்கணம் கூட இல்லை என்றும் அவர் தெரிவித்தார். தேர்தல் ஆணைக்குழுவிடம் வெறுப்பு பேச்சுக்கு எதிராக எந்தவித சட்டமும் கிடையாது என்பதால் சர்வதேச சட்டமான சிவில் மற்றும் அரசியல் உரிமைகளுக்கான ஐக்கிய நாடுகளின் சர்வதேச உடன்படிக்கை சட்டத்தை தான் நடைமுறைப்படுத்த வேண்டியுள்ளதாகவும், எவ்வாறாயினும் தேர்தல் ஆணைக்குழுவிடம் வெறுப்பு பேச்சை அறிக்கையிட தொழில் ரீதியான தரமானவர்கள் கிடையாது என்றும் அவர் தெரிவித்தார். அத்துடன் பேஸ்புக்கில் பரவும் வெறுப்பு பேச்சு முறைப்பாடுகளை பரிசோதிக்க ஆங்கிலத்தில் சரளமானவர்களின் எண்ணிக்கையில் தட்டுப்பாடு இருப்பதுடன் தமிழ் மொழியில் வரும் வெறுப்பு பேச்சுக்களை மொழிபெயர்ப்பதில் குறைபாடுகள் இருப்பதாகவும் கூல் தெரிவிக்கின்றார். தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com